எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ப்ராக்டிஸில் ஆக்சுவலி முடிஞ்ச வரைக்கும் வந்து தேவையில்லாத அபார்ஷன்ஸ் கருக்கலைப்புகள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு என்னோட ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ப்ராக்டிஸில் வந்து நான் நிறைய நாட்கள் வந்து நினைத்தது உண்டு. அதனால் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் வந்து அந்த நினைப்பை வந்து என்னோட ப்ராக்டிஸ்லேருந்து மாற்றிடுச்சு. என்ன அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு டாக்டர் உதவ மறுக்கும்போது, அது எத்திக்கல் பேஸ்டாக இருக்கலாம், பிரின்சிபல் பேஸ்டாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பேஷண்ட் அவங்கள விட்டுட்டு இன்னொரு நல்ல டாக்டர்கிட்ட போனால் பரவாயில்ல, ஆனால் ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன்ஸாக ஒரு சில டேஞ்சரஸ் மெடிக்கேஷன்ஸை எடுத்துக்கும் போதோ, இல்லை இந்த மாதிரி கருக்கலைப்புகளை வந்து சரியான ஒரு சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் பண்ணுற குவாக்ஸ் மாதிரி வந்து டாக்டர்ஸ் இல்லாத சந்தர்ப்பவாதிகள் கிட்ட போய் அவங்க கையில் அவங்க மாட்டும் போதோ, பர்டிகுலர்லி கல்யாணம் ஆகாதவங்களை பற்றி பேசுகிறேன் நான். அது வந்து இப்போது ரொம்ப யங் ஏஜில் கூட வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயன்றது, வேதனையான விஷயமாக இருந்தாலும் அந்த மாதிரி குழந்தைகள்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. நான் அந்த மாதிரி ஒரு சிறு வயது பெண்களை வந்து சரியான வழியில் வந்து ஒரு டாக்டராலையும் வழி நடத்த முடியும் அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ இந்த மாதிரி அபார்ஷன் கற்கலைப்புகள் அப்படிங்கிறது வந்து ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன்ஸாவோ இல்லை சர்டிஃபிகேட்ஸ் இல்லாதவங்க கிட்டேயோ ஒரு பில்ஸை வாங்கி நீங்கள் வந்து போட்டுக்கும் போதோ இல்லை டிஎன்சி மாதிரி ப்ரொசீஜர்ஸ் அண்டர்கோ பண்ணும் போதோ அதனால் ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு சில டைம் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் ஒரு சில டேஞ்சரஸ் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ஈவன் இறப்பில் டெத்தில் கூட போய் முடியலாம் அப்படிங்கிறத வந்து நிறைய இளம் பெண்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்க யாராக வேணால் இருக்கட்டும், ஒரு விஷயம் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, எந்த ஒரு எத்திக்கல் டாக்டருமே, அதுவும் முக்கியமாக ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு டாக்டர் வந்து உங்களை அங்கே உட்காந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ தைரியமாக ஒரு டாக்டரை போய் அணுகுங்க. உங்களோட ப்ரைவசி மேட்டர்ஸ் டு அஸ் ஆல்சோ. உங்களை பற்றின விஷயங்கள் நீங்கள் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது சட்ட ரீதியாக எந்த சிக்கல்களும் இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் டாக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு நீங்கள் நம்ப வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கருக்கலைப்பு செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் பர்டிகுலர்லி இளம் பெண்கள் வந்து நம்பணும். முதல் விஷயம், ஒரு தேவையில்லாத கருவை வந்து ஃபார்ம் ஆகிறத தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் முன்னாடியே பேசினேன். அதே மாதிரி ஒரு ஏர்லி ஸ்டேஜில் பர்டிகுலர்லி உங்களோட பீரியட்ஸ் மிஸ் ஆன உடனே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அதை ஏதோ அலட்சிய போக்குலையோ ஸ்ட்ரெஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு மனக்குழப்பத்துலேயோ அதை விடும்போது அதோடைய மெத்தட் ஆஃப் அபார்ஷனும் மாறும். அதனால வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகளையும் நம்ம வந்து சந்திக்க நேரிடும். ஸோ இந்த கருக்கலைப்பு அப்படிங்கிறது, இந்த அபார்ஷன் பில்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வித்தின் 7 weeks உங்களுக்கு 7 வாரத்துக்குள்ள கரு இருக்கும் போதும், சில பேர் வந்து சில டாக்டர்ஸ் வந்து 9 வாரம் வரைக்கும் கூட பண்றாங்க இதை. ஸோ முக்கியமா 7 வாரத்துக்குள்ள வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அபார்ஷன் பில்ஸை வந்து நம்ம ஒரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட நம்ம கடைகளில் வாங்கி ஒரு டாக்டருடைய மேற்பார்வையில் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவோட பர்டிகுலர் நோக்கம் 2 விஷயம்தான். நீங்கள் எந்த மன குழப்பமும் இல்லாமல் தைரியமாக உங்கள் டாக்டரை அணுகலாம், ஒன்று. ரெண்டாவது, டாக்டருடைய மேற்பார்வையில் போடும்போது உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் கம்மி. மூணாவது, நீங்களாக ஒருவேளை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க இது எல்லாத்தையும் மீறி அப்படின்னாலும், அதோட என்ன விதமான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்தால் நீங்கள் ஒரு டாக்டரை இமீடியட்டாக அணுகணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பில்ஸ் வந்து ஒரு 7 வாரத்துலேருந்து 9 வாரம் வரைக்கும் பை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, 7 வாரத்துக்கு உள்ள இருக்கிற ஒரு கருவை வந்து வரும் மெடிசன்ஸ் மூலமாக மட்டுமே நம்ம வந்து கலைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மெடிசன்ஸ் தான் வந்து இட்ஸ் கால்ட் அபார்ஷன் பில்ஸ், அபார்ஷன் கிட்டுன்னு வரும். அதுக்கும் நிறைய பேர் இருக்குது, மிஃபியோஜெஸ்டின் இருக்குது, அன்வான்ட்னு இருக்குது, நிறைய பில்ஸ் இருக்குது. அது வந்து இந்தியாவில் வந்து ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் இப்போ கொடுக்குறாங்க, பட் நிறைய டைம்ஸ் நிறைய ஃபார்மசிஸில் வந்து ஓவர் த கவுண்டர் போய் சும்மா கேட்டாலே போய் கொடுத்துடுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ இந்த மாதிரி பண்ணுற மெத்தடு பேர் தான் இட்ஸ் கால் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி. ஸோ இதை 7 வாரம் வரைக்கும் ரொம்ப சேஃபாக, அட்மிஷன்ஸ் இல்லாமல், பெருசாக காசு செலவு இல்லாமல், ரொம்ப சைட் எஃபெக்ட்ஸ் கம்மியாக, ஈஸியாகவும் நம்ம செய்யக்கூடிய ஒரு மெத்தட் இது. ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, மொத்தம் 5 டேப்லெட்ஸ் இருக்கும்.
ஒரு பெரிய டேப்லெட் கால் மிஃபெப்ரிஸ்டோன்ற ஒரு டேப்லெட் இருக்கும். அது வந்து ப்ரொஜெஸ்ட்ரான்க்கு எதிரான ஒரு மாத்திரை. அது நம்ம வாய் வழி போட்டுக்க வேண்டிய மாத்திரை. ஸோ அது வந்து ப்ரொஜெஸ்ட்ரான்ன்ற ஹார்மோனை வந்து கம்மி பண்ணுறதுனாலையும் தடுக்கிறதுனாலையும் நம்மளுக்கு வந்து அந்த கரு ஃபர்தராக வளராமல் நம்மளுக்கு தடுக்க முடியும். ஸோ அது அபார்ஷனை முழுக்க முழுக்க வெளியில் கொண்டு வராது அந்த கருவை. ஆனால் நம்ம ஃபர்தர் வளர்றதையும் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான்றதை கம்மி பண்ணுறதுனால ரெடி பண்ணி வைக்கும்னு வேணால் சொல்லலாம் உங்களுடைய லாங்குவேஜில். ஸோ அது வாய் வழி போட்டுக்க வேண்டிய மாத்திரை. ஸோ இந்த மிஃபெப்ரிஸ்டோன்ற மாத்திரையை நம்ம வாய் வழி போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு அட்லீஸ்ட் 36 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் வரைக்கும் அந்த டேப்லெட் ஆக்ட் பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஸோ 36 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது மீதி இருக்கிற 4 டேப்லெட்ஸ் பேர் மீசோப்ரோஸ்டால்னு சொல்லுவோம். அது சைட்டோடெக் அப்படின்னு நிறைய கம்பெனிஸில் வருது. ஸோ அந்த மாத்திரைகள் வந்து உங்கள் டாக்டர் வந்து எந்த ரூட் மூலமாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. சில பேர் வந்து நாக்கு கழியில் பக்கல் ரூட்டில் கொடுப்பாங்க, வாய் வழி போட்டுக்க சொல்லுவாங்க. சில பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் வந்து 4 மாத்திரைகளையுமே வந்து வெஜைனல் ரூட்டில் வைப்பாங்க. ஒரு சில டாக்டர்ஸ் வந்து தி டிசைட், இங்கே தான் த டாக்டர் பிளேஸ் அ மேஜர் ரோல். உங்களுடைய வயசு, உங்களுக்கு வந்து என்ன விதமான வந்து எத்தனை வாரங்கள் இருக்குது, உங்களுக்கு வேறு ஏதாவது நோய்கள் இருக்கா, ப்ரீவியஸாக அந்த யூட்ரஸில் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்களா, எந்த விதமான மெடிசன்ஸ், அந்த அந்த 4 மாத்திரைகளை வந்து பாதி அடி வழி வச்சுட்டு வெஜைனால வச்சுட்டு பாதி வாய் வழி கொடுக்கலாமா, இல்லை இவ்வளவு போதுமா, இது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ரிப்பீட் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய விதமான டோசேஜிலையும் மெத்தட்ஸ்லையும் ஓரல் ரூட்ஸா இல்லை பக்கல் ரூட்ஸான நிறைய விதங்களையும் நம்ம வந்து கொடுக்க முடியும். இதில் ஓரலி அந்த போடும்போதோ இல்லை நாக்கு கடியில் வச்சுக்கும் போதோ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வாமிட்டிங் ரொம்ப ஜாஸ்தி, நாசியா இருக்கும், அதனால வந்து சில டைம்ஸ் அவாய்ட் பண்ணுவோம். வெஜைனலி வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் அண்ட் அதுவும் ஈக்குவலி வந்து எஃபிஷியன்ட் எஃபிகசி இருக்கிற ஒரு மெத்தட் தான். ஸோ அது வச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல இதுக்கு இண்டிகேஷன்ஸ் நம்ம ப்ரெக்னன்சின்னு பார்த்துட்டோம். யாரெல்லாம் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி இதனால நம்ம ஒரு ப்ளீடிங் இன்டியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது, ஆல்ரெடி ஏதாவது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ப்ளீடிங் சம்மந்தப்பட்ட டிசீசஸ் இருந்தாலும், ஆக்டிவாக இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போது உங்கள் டாக்டரோட உதவி இல்லாமல் நீங்கள் இதை எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்கேன் இல்லாமல், ப்ராப்பராக ஒரு ப்ராப்பராக ஸ்கேன் இல்லாமல் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அது எக்டோபிக் ப்ரெக்னென்சியாக இருந்தாலோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தாலோ இல்லைனா வந்து சில மெடிக்கல் டிசீசஸ்லையும் வந்து இதை எடுத்துக்கக்கூடாது. ஸோ கான்ட்ரா இண்டிகேஷன், அப்சல்யூட் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய அப்சல்யூட் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ். ஒரு ஐயூசிடி போட்டிருக்கும் போதோ, இப்போ காப்பட்டி மாதிரி இருக்கும்போதோ அதை எடுத்துட்டு வைக்கணும் நம்ம அந்த மாதிரி மெடிசன்ஸை. நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு அலர்ஜிக்குன்னா நீங்கள் டாக்டரோட மேற்பார்வையில் தான் எப்படி போட்டுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ். ஸோ இப்போது ப்ரெக்னென்சி இருக்குது, எப்போ நம்ம இந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம், தேர் ஆர் சர்டன் இம்பார்ட்டன்ட் ப்ரீ ரிக்வசைட்ஸ். ஒன்று, உங்களுடைய ஹீமோக்ளோபின் எவ்வளோ, அனீமியா இருக்கும்போது ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணணும். இந்தியன் விமனுக்கு அனீமியா இஸ் வெரி காமன். ஸோ அனீமியா இருக்கா, உங்களுக்கு எதுவும் ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் இருக்கான்னு பிடிஐஎன்ஆர் மாதிரி ப்ளீடிங் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அடுத்து தைராய்டு பார்த்துக்கிறது நல்லது. மிக 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 முக்கியமான விஷயம் உங்களோட அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். நிறைய பேர் இப்போவும் பர்டிகுலர்லி சில டாக்டர்ஸுமே கூட ஸ்கேன் இல்லாமல் இந்த மாத்திரைகள் கொடுக்கறதுன்றது வந்து முழுக்க முழுக்க தப்பான ஒரு ப்ராக்டிஸ். ஸ்கேன் பண்ணி எத்தனை வாரம் இருக்குது, ஹார்ட் பீட் இருக்கா இல்லையா, கரெக்டான இடத்துல இருக்கா, ரெண்டாவது உள்ளே வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, முக்கியமாக டியூப்ஸில் இருக்கா ப்ரெக்னென்சி, ஓவரீஸில் இந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு சொல்கிற ஓவரீஸில் இருக்கா, இல்லை வேற எங்கேயாவது அப்டாமினல் கேவிட்டியில் இருக்கா, இதெல்லாம் ரூல் அவுட் பண்ணதுக்கு அப்புறம்தான் மிஃபிப்ரிஸ்டோன் டேப்லெட்டையே நம்ம வந்து ஓரலி எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் ப்ரீ ரெக்யூசைட்ஸ். நெக்ஸ்ட் என்ன நடக்கும், மிஃபிப்ரிஸ்டோன் டேப்லெட் போட்டால் 95-99% பெருசாக ஒன்றும் காம்ப்ளிகேஷன்ஸோ இல்லை, ப்ளீடிங்கோ ஸ்டார்ட் ஆகாது. பட் ஸ்டில் ஒரு ஒரு சிறு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு விதமான ஒரு ப்ளோட்டிங் இருக்கலாம், ப்ளீடிங் ஆரம்பிக்கலாம். ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, மிஃபிப்ரிஸ்டோன் போட்டு ப்ளீடிங் ஆனாலும் உங்களுக்கு அபார்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுன்றது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டரை போய் பார்த்து மீசோப்ரோஸ்டால் டேப்லெட்ஸ் எப்படி வைக்கணும் என்னங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். ஸோ சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வாமிட்டிங் ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளேயே வந்துருச்சுன்னா உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் மறுபடியும் அந்த டேப்லெட் போட்டுக்கணுமா என்ன ஏதுங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ மிஃபிப்ரிஸ்டோன் போட்டு ஒரு 36 மணி நேரத்துலேருந்து ஒரு 48 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது மீசோப்ரோஸ்டால் வைக்கிறோம் நம்ம. ஸோ மீசோப்ரோஸ்டால் டேப்லெட்ஸ் வச்சதுக்கப்புறம் ஓரலோ எந்த ரூட்டோ வச்சதுக்கு அப்புறம் சில பேருக்கு எதுக்கு நம்ம டாக்டர்ஸ் இதோட மேற்பார்வையில் இந்த டேப்லெட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா,
சிவியர் அலர்ஜி வரலாம். நான் நிறைய லைஃப் த்ரெட்டனிங் அலர்ஜிஸ் கூட பார்த்துருக்கேன். மீசோப்ரோஸ்டலுக்கு அட்மிஷன் கூட தேவையில்லை. ஒரு 2 மணி நேரம் நீங்கள் சும்மா அப்சர்வேஷனில் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்தால் கூட போதும், அலர்ஜி வரலாம், ஒரு ஷிவரிங் வரலாம், உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆகலாம், ஒரு ஸ்பைக் ஃபீவர் அடிக்கலாம், உடனே ப்ளீடிங் எக்கச்சக்கமாக போகலாம், அன்பேரபிள் பெயின் வரலாம். இது எல்லாமே மீசோப்ரோஸ்டால் வச்சு ஒரு 1/2 மணி நேரத்தில் 30 மினிட்ஸ் to 1 ஹவர்க்குள்ளே வரக்கூடிய சில சைடு எஃபெக்ட்ஸ். அதனால தான் இதுக்கு உடனுக்குடிய மருந்து கொடுக்குற மாதிரி இடத்துல ஒரு கிளினிக் ப்ராக்டிஸ்லேயோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்லேயோ நீங்கள் இந்த மருந்துகள் எடுத்துக்கிறது மிக உகந்தது அப்படிங்கிறது. அதனால தான் நான் திருப்பி திருப்பி வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மீசோப்ரோஸ்டல் வச்சதுக்கப்புறம் சில பேருக்கு 30 மினிட்ஸ்லேருந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகணும். 24 ஹவர்ஸ்க்கு மேலேயும் உங்களுக்கு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகலைன்னா தென் யூ ஹேவ் டு அப்ரோச் அ டாக்டர். ஒரு டாக்டரை போய் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது அவங்கக்கிட்ட கேட்கணும். ஏன்னா அபார்ஷன் இன்கம்ப்ளீட்டாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட்டு மீசோப்ரோஸ்டல் வச்சாச்சு எவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு அதோட எஃபெக்ட் இருக்கும்? மினிமம் ஒரு 3 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பீரியட்ஸ் மாதிரி ப்ளீடிங் இருக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் வரைக்கும் அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சி வந்து நின்று போயிடலாம். இப்போ நடுவில் இந்த 14 நாட்களுக்குள்ளே 2 வாரம் ரொம்ப க்ரூஷியல் பீரியட். இந்த 14 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு எக்கச்சக்கமாக ப்ளீடிங் போனாலும், அதாவது ஒரு மணி நேரத்துக்குள்ளே 2 மேக்ஸி சைஸ் பேட்ஸ் இது பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ப்ளீடிங் போனாலோ, இல்லை ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ் இருந்தாலோ, ஒரு லெமன் சைஸை விட ஜாஸ்தி பெரிய பெரிய கிளாத்ஸ் போனாலோ, அந்த மாதிரிலாம் இருக்கிற பட்சத்தில் ஃபீவர் இருந்தாலோ, அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு இன்கம்ப்ளீட் அபார்ஷனோ இல்லை இன்ஃபெக்ஷனோ ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு 2-3 நாளைக்கு ஒரு சாதாரண பீரியட்ஸ் மாதிரி ப்ளீடிங் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னா யுவர் இந்த சேஃப் ஸோன். நீங்கள் அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு அப்புறம் உங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்கள் டாக்டர் சில பேர் கிளினிக்கல் எக்ஸாமினேஷனே பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு எந்த ஸ்கேன் எல்லாம் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. வீட்லேயே யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் அந்த கிட்டு எடுக்காதீங்க. ஏன்னா மினிமம் 4 to 6 வீக்ஸ் வரைக்கும் அது பாசிட்டிவ்னு காட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ உங்கள் டாக்டரை அணுகுங்க, ஸ்கேன் எடுத்து பார்க்கணுமா இல்லை அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க. 2 வீக்ஸ் டைம் எந்த விதமான எக்ஸ்ட்ரா ப்ளீடிங்கோ ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜோ ஃபீவர் எல்லாம் இல்லாத பட்சத்தில் அடுத்து இது போட்டால் அடுத்த பீரியட்ஸ் எப்படி வரும்? 2 வாரத்துக்கு அப்புறம் உங்கள் டாக்டர் நீங்கள் சேஃப்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்த 2-3 பீரியட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் இர்ரெகுலராக வரலாம். அதனால் எதுவும் நீங்கள் பயப்படுறதுக்கு கிடையாது. இட் வில் செட்டில் டவுன் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். அதுக்கடுத்து பிரெஸ்ட் ஃபீடிங் அப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு இந்த டேப்லெட்ஸ் நம்ம வைக்கும்போது அவங்க ஒரு 1st செட் ஆஃப் மில்க்கை மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டு டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு இல்லைனா முதலே எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்ச மில்க்கை வந்து பாப்பாக்கு கொடுக்குற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு 1st பிரெஸ்ட் மில்க்கை மட்டும் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து ஃபீட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கடுத்து சில பேருக்கு வந்து ப்ரீவியஸ் சிசேரியன் பண்ணியிருந்தாலோ இல்லை ப்ரீவியஸ் சர்ஜரிஸ் பண்ணியிருந்தாலோ ப்ளீஸ் 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 பி கேர்ஃபுல் வென் யூ டேக் திஸ் மெடிக்கேஷன்ஸ். உங்கள் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் இந்த மாத்திரைகள் வந்து எடுக்காதீங்க. எப்படி எடுக்கணுன்றதை உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்தர் சைக்கிள்ஸ் வந்து என்னன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதனால் ஃபியூச்சர் ப்ரெக்னென்சியில் ஏதாவது வருமா? 1 தடவையோ 2 தடவையோ நம்ம இதை ஒரு கான்ட்ரசெப்டிவ் மெத்தடாக ஃபாலோ பண்ணும்போது இருக்கிறது வந்து ரொம்ப கம்மி. ஆனால் இதையே திருப்பி திருப்பி பண்ணும்போது டெஃபினெட்லி உங்களுக்கு அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அது நிறைய மாதிரி இருக்கலாம். இன்னொன்று இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னும் போது நான் திருப்பியும் சொல்கிறேன், ஓவர் த கவுண்டர் போய் இந்த மெடிசன்ஸை வாங்கி போடாதீங்க. உங்களுக்கு இன்கம்ப்ளீட் அபார்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால் உயிரே போகிற அளவுக்கு உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. தேவையில்லாத டைலட்டேஷன் அண்ட் கெரட்டாஜ் மாதிரி தேவையில்லாத சர்ஜரியில் கொண்டு போய் முடியறதுக்கான வாய்ப்புகளோ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்க வேண்டிய அளவுக்கு போகிற வாய்ப்புகளோ ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த அபார்ஷன் பில்ஸ் அபார்ஷன் கிட்டை கரெக்டாக உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணுங்கள். அவங்க மேற்பார்வையில் யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாருமே இங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இருக்கோம். உங்கள் ப்ரைவசியும் வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் எங்களோட முதல் விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ யூஸ் இட் சேஃப்லி. தேவையான டைம்ஸ் மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். ஸ்கேன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணாதுங்க. உங்கள் டாக்டரை போய் அணுகி அவங்களோட அட்வைஸோடு யூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக ஃபாலோ அப் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தேவையில்லாத கருக்கலைப்பை ப்ரிவென்ட் பண்ண பாருங்கள்.